சீமெந்தின் விலை குறைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் அதன் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சீமெந்தின் விலை நூறு ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நிர்மாணத்துறை சங்கம் தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை தேசிய நிர்மாணத்துறை சங்கத்தின் செயலாளர் சுபுன் அபேசகர் தெரிவித்துள்ளார் சீமெந்தின் விலை முன்னூறு ரூபாயினால் குறைக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் அறிக்கை வெளியிட்ட போதிலும் இவ்வாறு விலை அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதனால் சந்தையில் இரண்டாயிரத்தி நூறு ரூபாவாக காணப்பட்ட சீமேந்து மூட்டையொன்று தற்பொழுது இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜனவரி மாதம் மீண்டும் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய் நட்டத்தை அடைந்துள்ளதாகவும் இந்த நட்டையீட்டை ஈடு செய்வதற்காக ஜனவரி மாதம் முதல் மீண்டும் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மின்சார கட்டணங்கள் ஆண்டில் இரண்டு தடவைகள் திருப்தி அமைக்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு இருபத்தி நான்கு மனத்தியாலமும் மின்சாரத்தை தடையின்றி மின்சாரத்தினை வழங்குவதற்காக தனியார் மற்றும் கூடுதலான விலைக்கு மின்சாரம் கொள்வனவு செய்யப்படுகிறது இதனால் இலங்கை மின்சார சபைக்கு பாரியளவு நட்டம் ஏற்பட்டுள்ளதாக மின் பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாகவே இனிவரக்கூடிய நாட்களில் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது